தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் இன்றைக்கின வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதாவது இந்த வருடம் வந்து நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் அதுவும் குறிப்பாக ஃப்ரெஷராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ ரிப்பீட்டர் ஃப்ரெஷர் ரெண்டு பேருக்குமே ரொம்பவே ஹெல்ப்பாகவே இருக்கும் ஸோ அதனால் அப் டு எண்டு வரைக்கும் இதை வீட் ஸ்கி ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் நூறு சதவீதம் நாம் நீட்டில் எக்ஸாம் எழுதி நம்ம எம்பிபிஎஸ்ஸோ அல்லது வந்து பிடிஎஸை முடிக்கணும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படின்னா இப்போ நீங்கள் நீட் எக்ஸாமை ஃபர்ஸ்ட்டு கிளியர் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப் டு எண்டு வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்கள் முக்கியமாக இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு தவறாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி அவங்களும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம் பேரண்ட் இருந்தீங்கன்னா பேரண்ட்டும் வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதை இதை வந்து கவனித்து நீங்கள் பாருங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இதை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம மார்க்கு வந்து எந்தளவுக்கு நம்ம தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் வந்து ரெடியாக்க முடியும் உங்களை நீங்கள் வந்து தயார்படுத்த முடியும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாமு ஃப்ரெஷருக்காக நம்ம என்ன சொல்ல வரது என்னென்னா நீட் எக்ஸாம் வந்து எழுநூற்றி இருபது மார்க்குக்கு நமக்கு வருதுங்க ஸோ எழுநூற்றி இருபது மார்க்குக்கு நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம நீட் எக்ஸாமுக்கு வந்து அதாவது கவர்மெண்ட் காலேஜில் நமக்கு சீட்டு கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு ஐம்பத்தஞ்சு மார்க்கோ அல்லது நூற்றி எழுபது மார்க்கோ நீங்கள் அதுதான் மினிமம் குவாலிஃபையிங் அப்படின்னு இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக அதை நீங்கள் எடுத்த உங்களுக்கு போதுமான நிச்சயமாக பத்தாது ஏன்னா அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டிக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கணும் தான் இங்கே பார்க்க போகிற விஷயமே அதுக்கு அந்த கட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ கட் ஆஃப் நான் நேற்று வீடியோவில் கொடுத்துருந்தேன் கட் ஆஃப் அதாவது போன வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ பார்க்குறேன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க அந்த கட் ஆஃப்ன்றது ரொம்ப முக்கியம் அந்த கட் ஆஃப் தான் அந்த அதுதான் வந்து நம்மளோட மதிப்பெண் அந்த மதிப்பெண் எவ்வளோ எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுநூற்றி இருபதுக்கு வந்து ஒரு அறுநூற்று அறுநூற்றி எண்பதுக்கு மேலே எடுத்தால் ஓசி கேட்டகிரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஓரளவு அவங்களால் கவர்மெண்ட் காலேஜ் எடுக்க முடியும் ஸோ வைஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் படித்தா நீங்கள் உங்களை வந்து அது அந்த மார்க்கை உங்களால் ரீச் பண்ண முடியுன்றதை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஃபஸ்ட்டு அந்த வைஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி அப்படி நம்ம எடுத்துகிட்டோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் அறுநூற்றி எண்பது மார்க்கு ப்ளஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும் அதே போல் பிசி கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னா ஒரு அறுநூற்றி முப்பது அந்த ரேஞ்சு கண்டிப்பாக தேவைப்படும் பிசிஎம்மை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி தொண்ணூறு எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுபது எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ஐநூற்றி இருபது எஸ்சிஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது எஸ்டி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சுக்காவது நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் இது எல்லாமே வந்து ப்ளஸில் இருக்கணும் நானூற்றம்பதுனா நானூற்றம்பது ப்ளஸ் எழுநூறு நானூற்றி எழுபது நானூற்றி எழுபது ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் எடுக்க முடியும் ஸோ அப்போ மார் மதிப்பெண் அப்படி நம்ம பார்க்கும்பொழுது பாருங்கள் எதுவுமே வந்து இப்போ நான் சொன்னதில் வந்து ஒரு முன்னூறு முன்னூ முந்நூற்றி ஐம்பது கீழே எதுவுமே நானூறு கீழே எதுவுமே கிடையாது ஸோ அப்போ நானூறு கீழே நீங்கள் எடுத்திங்கனாவே உங்களால் கவர்மெண்ட் காலேஜ் எடுக்க முடியாதுன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்க வேண்டியது தான் அதாவது நானூற்றி ஐம்பது தான் மினிமமே தேவைப்படுது அப்படின்னு எடுத்துங்களா அதாவது நானூற்றம்பது இருந்தால் தான் இதில் பாஸ் மார்க் அப்படின்னு நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்காக நானூற்றம்பதுக்கு மேலே நீங்கள் எடுத்தாகணும் கம்பல்சரி எல்லாருமே அப்போ தான் நாங்கள் நீங்கள் வந்து சார் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம எலிஜிபிள் ஆகும் அப்படின்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது அப்போ இந்த அளவுக்கு மதிப்பெண் வேணும்னா அதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதுதான் மெயினாக இந்த வீட்டில் நம்ம சொல்ல போகிறது ஸோ இப்போ அறுநூற்றி எண்பது ஓசி கேட்டகிரிக்கு நான் சொன்னேன் சார் இல்லை நான் வந்து வந்து எஸ்சி கேட்டகரியாக இருக்கிறேன் நான் வந்து பிசிஎம்மாக இருக்கிறேன் அப்போ நீங்கள் சொ நீங்கள் சொன்ன மதிப்புன்னு ஒரு ஐநூற்றம்பது சொல்லியிருக்கீங்க அப்போ ஐநூற்றம்பது படித்தா போதுமெல்லாம் ஐ நீங்கள் டார்கெட் வைக்கிறத கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதை விட வந்து பத்து மார்க் இருபது மார்க் கம்மியாக தான் எடுப்பாங்க நார்மலாக டார்கெட் வைக்கிறத விட அப்போ தான் அந்த லெவலை உங்களால் ரீச் பண்ண முடியும் இப்போ யார் யார் எவ்வளோ தேவை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்போ இதுக்கு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா டைம் டேபிள் ஸோ இந்த டைம் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அடிக்கடி எல்லா வீடியெலாம் சொல்கிறது அதுதான் டைம் டேபிள் போடுங்க அந்த டைம் டேபிள் அப்படின்னு சொல்கிறது என்ன எதை எதை க்ளோஸ் பண்ண போகிறீங்க படித்து முடிக்க போகிறீங்க அப்படின்றது முன்னாடி நாள் நீங்கள் இப்போ நாளைக்கு படிக்க போகிறீங்கன்னா இன்றைக்கே நீங்கள் டைம் டேபிள் போட்டு வச்சுக்கணும் ஸோ ஸோ நாங்கள்லாம் வந்து கிளாஸில் வந்து பசங்ககிட்ட சொல்லும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் எக்ஸாமுக்கு நமக்கு டைம் டேபிள் கொடுத்துட்டாங்க ப்ளஸ் டூக்கு எக்ஸாம் டைம் டேபிள் கொடுத்துட்டாவே சப்ஜெக்ட் வைஸ் இத்தனை நாள் இருக்குது அப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட்க்கு இத்தனை நாளுன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருவோம் பிரித்து கொடுத்துட்டு அதை தான் பசங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிஸும் இருப்போம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு இப்போ டைம் டேபிள் போடும்பொழுது எவ்வளோ சப்ஜெக்ட் இருக்குது எத்தனை சப்ஜெக்ட் இருக்குன்னு பாருங்கள் அந்த இப்போ ஒரு சப்ஜெக்டை எத்தனை நாள் நம்ம படித்து முடிக்கணும் ஏன்னா எக்ஸாம்ன்றது டைம் டேபிள் நமக்கு கொடுக்கல இன்னும் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணலை நீட்டுக்கு ஆனால் நார்மலாக எப்போ வருவங்களுக்கு தெரியும் மே மாதம் வரும் அப்போ மே மாதத்தை நீங்கள் டார்கெட் வச்சுட்டு நடுவில் இருக்கிற ஐந்து மாதங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இந்த ஐந்து மாதங்களுக்கு அப்போ ஒரு சப்ஜெக்டை எடுத்தோம் இப்போ ஃபிசிக்ஸ் நம்ம எடுத்தோம்னா ஃபிசிக்ஸை எத்தனை நாட்குள்ளே நம்ம படித்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பெருசாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி அதை நீங்கள் டைம் டேபிளில் போட்டு ஆட் பண்ணி ஆட் பண்ணி படித்து முடிக்கணும் ஸோ அந்த டைம் டேபிள் எப்படி எழுதணும் எப்படி வரணுன்றது தேவைன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் அதை நான் டைம் டேபிள் எப்படி நான் உங்களுக்கு நான் வந்து ஒரு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு டைம் டேபிள் ரொம்ப முக்கியம் டைம் டேபிள் போட்டுவிட்டோம் அப்படின்னா போட்டுவிட்டு அப்படியே கம்முடன் இருந்தால் தானாக படிச்சிட முடியுமா கண்டிப்பாக படிக்கணும் ஃபஸ்ட்டு டைம் அதிக எடு அதிகமாக எடுத்து நீங்கள் படிக்கணும் படிக்கிறது மட்டுமே கிடையாது படிக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ப்ராக்டீஸ்ன்றது என்னது எழுதி பார்க்குறதோ ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது இதெல்லாமே ப்ராக்டிஸ் ஏன்னா எப்பயுமே நம்ம தெரியும் நம்ம வந்து ஒரு மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறேன்னா சும்மா அப்படியே எடுத்து ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுற விஷயம் கிடையாது இல்லையா உட்காந்து எழுதி பார்க்கணும் ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும் ஃபார்முலா கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அது எந்த சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் ஆர் கெமிஸ்ட்ரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த ப்ராக்டீஸ்ன்றது என்னது முக்கியமாக எம்சிக்யூஸ் அதாவது அந்த கொஸ்டின் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறது அதுதான் ப்ராக்டிஸ் அப்படின்னு அங்கே சொல்கிறது அப்போ அது இரண்டாவது விஷயமாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டிங்க உங்கள் டெஸ்ட்டை நீங்களே கரெக்ஷன் பண்ணுங்கள் எது சரி எது எது தப்பு நீங்களே கரெக்ஷன் பண்ணி பாருங்கள் முக்கியமாக டெஸ்ட்டு எழுதும்போது உங்களால் வந்து அந்த த்ரீ ஹவர்ஸ் கரெக்டாக எழுத முடியுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்க முடியும் ஒன்று இன்னொன்று எத்தனை இன்றைக்கு எழுநூற்றி இருபது மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் மதிப்பெண் எடுத்துருக்கீங்க நீங்களே கரெக்ஷன் பண்ணி பாருங்கள் அப்படி கரெக்ஷன் பண்ணி பார்த்துட்டா அப்போ எவ்வளோ தேவைப்படுது எங்கெங்கெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க குறிப்பாக எந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் செல்ஃப் டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார் நீங்கள் கோச்சிங் கிளாஸ் படிப்பீங்க ஸோ கோச்சிங் கிளாஸ் படித்தீங்கன்னா கூட சரி ஆனால் கோச்சிங் கிளாஸில் அவங்க என்ன பண்ணுவாங்க டெஸ்ட்டு கொடுப்பாங்க கரெக்ஷன் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க நீங்கள் டெஸ்ட்டு பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டு ஓகே நம்ம இவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம் இது போதும் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க இது பத்தாவது நம்ம இன்னும் கொஞ்சம் படிக்கணும் மனசில் நினச்சிப்பீங்க அவ்வளோதான் ஆனால் அந்த டெஸ்ட்டு பேப்பரை நீங்களே கரெக்ஷன் பண்ணும்போது மட்டும்தான் எங்கெங்கெல்லாம் தப்பு வருது அப்போ நாம் இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியிருக்குன்றது விஷயம் உங்களுக்கு தெரியும் அதுதான் செல்ஃப் அனலைஸ் அப்படின்னு சொல்கிறது அந்த செல்ஃப் அனலைசிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அதுக்கு என்ன பண்ணணும் கோச்சிங் கிளாஸில் உங்களுக்கு ஆன்சர் ஷீட் கொடுக்கலையா கவலைப்படாதீங்க வீட்டில் உட்காந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு எழுதுங்க எழுதிட்டு அதை நீங்களே கரெக்ஷன் பண்ணி பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை உங்கள் வீட்டில் வந்து வேறு யாராவது படித்தவங்க இருந்தால் அவங்கள கரெக்ஷன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அது ப்ராக்டிஸ் அதாவது படிக்கிறது ப்ராக்டிஸு ரெண்டாவது அதை கரெக்ஷன் பண்ணுறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அடுத்தது முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அதாவது படிக்கும் நேரம் இந்த படிக்கும் நேரம்ன்றது ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் படிக்கிற லெவல்லையோ டென்த்தில் படித்த லெவல்லையோ நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக இது இட்ஸ் நாட் இனஃப் டு ஸ்டடி ஏன்னா கண்டிப்பாக பத்தாது ஏன்னா நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போட்டி இன்றைக்கி இன்றைக்கி பத்தாம் வகுப்புக்கு ப பன்னிரண்டு வகுப்பு படிக்கிறீங்கன்னா எத்தனை லட்சம் பேர் எழுதுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதில் நீங்கள் ஒரு ப நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து வெளியில் வரணும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு லட்சம் பேர் எழுபது லட்சம் பேர் சாரி பதினெட்டு லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் கிட்டே எழுதுகிறான் ஓவராலாக ஸோ இத்தனை லட்சம் பேர் எழுதுறதுல நாமளும் முன்னாடி வரணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா அப்போ போட்டி அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் களமாடுறீங்க ஸோ களத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த போட்டி வந்து மிக அதிகமாக இருக்கிற மிகப்பெரிய போட்டி அந்த போட்டியில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் படிக்கிற நேரம் வந்து அதிகப்படுத்துங்க அது ரொம்ப முக்கியம் நீங்கள் ப்ளஸ் டூவில் எந்த லெவலில் படிச்சிங்களோ அதை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிக நேரம் எடுத்து படிக்கணும் ஸோ அது ஒன்று டைமை வேஸ்ட் பண்ணாமல் படிக்கிறது கரெக்டாக அதை நான் சொல்ல வரேன் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் கடைசினா வீடியோட கடைசி எடுத்துக்காதீங்க நான் சொல்கிற முக்கியம் அந்த டிப்ஸில் கடைசி என்னென்னா சாக்ரிஃபைங் சி சின்ன சின்ன தியாகங்கள் கண்டிப்பாக வேணுங்க ஏன்னா நான் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன் நான் எதையுமே சாக்ரிஃபை பண்ண மாட்டேன் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நிச்சயமாக கிடைக்காது எப்பயுமே பாருங்கள் ஒன்று வெளியே போச்சுன்னா தான் இன்னொன்று உள்ளே வரும் ஸோ ஒரு கதவை திற ஒரு கதவு திறந்தது இன்னொரு கதவு வந்து ஒரு கதவை மூடனா இன்னொரு கதவு திறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு விஷயங்கள் வெளியே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு விஷயங்கள் வெளியே வரும் சாரி உள்ளே வரும் அப்படின்றது தான் ஆனால் இந்த இடத்துல வந்து பாருங்கள் சாக்ரிஃபைங் நான் சொல்கிறது சின்ன சின்ன தியாகங்கள் என்ன பெரிய தியாகம் இன்னும் பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது தியாகம் அப்படிங்கிற சொல்கிறது உங்கள் தூக்கத்தை கொஞ்சம் தியாகம் பண்ணுங்கள் அதாவது நார்மலாக வந்து ஒரு பத்து மணி நேரம் இங்கே படுத்து தூங்குற ஆள் நான் வந்து ஏழு மணி நேரம் கண்டிப்பாக படுத்து தூங்குவேன் அப்படின்னா அதை கொஞ்சம் தியாகம் பண்ணணும் ஏன்னா நைட்டு கொஞ்சம் நேரம் லேட்டாக படுக்கணும் காலையில் ஏர்லி ஏர்லி மார்னிங் எதிரிச்சு படிக்கணும் சின்ன சின்ன தியாகங்கள் அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டீஸு டிவி பார்க்குறது சினிமாவுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்களை தியாகம் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி பண்ணுற தியாகம் வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும் இன்றைக்கி தியாகம் பண்ண பண்ணிங்கன்னால் மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே தியாகமே இல்லாமல் நீங்கள் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு இது ஒரு அடித்தளமாக அமையும் ஆனால் அந்த தியாகம்ன்றது முக்கியம் ஸோ இது தான் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் டைம் டேபிள் ஸ்டடி பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுறது அனலைஸ் பண்ணி பார்க்குறது அந்த எம்சிக்கு எல்லாமே டெஸ்ட் செய்து நீங்களே செல்ஃப் கரெக்ஷன் பண்ணுறது அப்புறம் என்ன சொன்னால் உங்களுக்கு வந்து டைம் அதிகமாக எடுத்து படிக்கிறது ரெண்டாவது டைம் வந்து அது சாக்ரிஃபைங் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கரெக்டாக பண்ணிங்க நிச்சயமாக உங்களால் நீட்டில் வந்து நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்க முடியும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் அதிகமாக வளர்த்துக்குங்க தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐயோ கெமிஸ்ட்ரி ரொம்ப நிறைய ஈக்குவேஷன் வருது என்னால் படிக்கவே முடியல ஐயோ என்னால் முடியவே முடியாது நான் மற்ற சப்ஜெக்டில் அதிகமாக எடுத்துரும் ஆனால் கெமிஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக கம்மியாக தான் எடுப்பான்னு உங்களை நீங்களே வந்து குறைவாக எடை போடாதீங்க அது ரொம்ப முக்கியம் ஸோ தன்னம்பிக்கை அது ரொம்ப முக்கியம் நல்ல ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு உடம்பையும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நல்ல உணவு உணவுகளை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களை நீங்கள் படிக்க ஆரம்பித்திங்கனாவே போதும் நிச்சயமாக அடுத்து வர ஐந்து மாதங்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பு அது ரொம்ப 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 முக்கியம் அப்படி பண்ணிங்கன்னா நிச்சயமாக நல்ல மதிப்பெண் உங்களால் எடுக்க முடியும் இதெல்லாம் ஒரு பக்கம் செய்யக்கூடாத விஷயங்கள் கூட சிலதெல்லாம் இருக்குது என்னென்னா நான் ஏற்கனவே சொன்ன நேரம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அதிக நேரம் வந்து டிவி பார்க்கக்கூடாது ரிலாக்ஸேஷன் தேவை அந்த ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் படிக்கிற நேர நேரங்களுக்கு இடையில் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் எழுந்து நடமாடுறது வெளியில் வரது ரிலாக்ஸாக எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸ்களோட ஃப்ரெண்ட்ஸ் மீன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட ரிலேட்டிவோட உங்கள் அப்பா அம்மா தம்பி தங்க இவங்களோட பேசுங்க ஃப்ரீயாக இருங்க ஜாலியாக இருங்க தப்பு கிடையாது ஆனால் வெளியில் போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே வெளியில் எங்கே போகலாம் அங்கே போகலாம்னு சொல்லி எண்ணங்கள் வந்துடும் அதை வந்து அந்த தியாகம்ன்றது அந்த நடக்காமல் போய்டும் சரி இன்றைக்கி ஒரு நாள் நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து படிக்கலாம் அப்படின்னீங்கன்னாவே அங்கே போச்சுன்னு அர்த்தம் ஸோ அதனால் ஸோ எங்களுடைய ஆசிரியர் கூட என்ன சொல்லுவாங்கன்னா முக்கியமாக சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இந்த இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்கிறான் டெய் இது இதை இது செய்யலாமா அப்படின்னா செய்யலான்னு நினைக்கிற அப்படின்னு அவன் மனசில் ஒரு எண்ணம் வந்துட்டாவே அதுக்கு அவன் அடிமை ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி அர்த்தமாக ஸோ என்னுடைய ஆசிரியர்கள்லாம் அப்படி தான் எனக்கு சொல்லுவாங்க அதே போல் தான் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுகளோடு நீங்கள் போனீங்க படிக்கிறதை விட்டுட்டு அவங்களோட போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதர் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அந்த அதர் ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுது சரி ஓகே நம்ம இந்த பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் போய் வந்து படிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டாவே அந்த அதர் ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் வந்து அடிமை ஆகிடுறீங்க அப்படின்னு தான் அர்த்தமாயிடும் ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் உங்களை நீங்கள் போகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் வீட்டை போகலாம் தப்பு கிடையாது கடைக்கு போங்க வீட்டுக்கு ஹெல்ப் ஆருங்க தப்பே கிடையாது எல்லா விஷயமும் செய்யணும் அதே நேரத்தில் வந்து உங்களோட படிப்பு ஒர்க்கை கண்டிப்பாக பண்ணுங்கள் சப்போஸ் உங்கள் மைண்டு அதர் விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணுதுன்னாவே நீங்கள் படிப்பு யோசிச்சு பாருங்கள் ஐயோ நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது இதை முடிச்சதுக்கப்புறம் வேணால் அதை பண்ணலாம் ஆனால் அப்படி நினச்சேன்னா இங்கே முடிக்க முடிச்சே இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக அதுக்கு போக மாட்டிங்க இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்ட எவ்வளோதும் நிச்சயமாக நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் எடுக்க முடியும் நான் சொன்ன மதிப்பெண்ணை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தருமே அவங்க மனசில் ஒரு டார்கெட்டை உருவாக்கிங்க இவ்வளோ மதிப்பை நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த மதிப்பெண்ணை நோக்கி உங்களோட பயணமானது அமைஞ்சது அப்படின்னா எல்லா நாளுமே வெற்றி நாளாக இருக்கும் அந்த இறுதி நாள் அதாவது எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வர இறுதி நாள் உங்களை வந்து வானத்தின் உயரத்தில் கண்டிப்பாக பறக்க வைக்கக்கூடிய அளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும் ஸோ இது வந்து என்னுடைய ரெக்வஸ்ட்டாகவும் எடுத்துக்கோங்க உங்களுடைய பிரதராக நினச்சி நான் சொல்கிற விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணினா நிச்சயமாக நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்